ஹலோ, ஹாய், வணக்கம். நான் டாக்டர் அரவிந்த் குமார் பேசுகிறேன், காவேரி ஹாஸ்பிட்டல் ஹார்ட் சிட்டி கார்டியாலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம முக்கியமான டாபிக் பார்க்கலாம், ஹெல்த் செக்கப். என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது, அதாவது அந்த ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையோ இல்லை நான் ஒரு ஏதாவது விசேஷம் கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஹெல்த் செக்கப் பார்க்கலாம், பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சும்மா ஒரு 30-35 வயசில் இருக்கவங்க கேட்பாங்க. ஹெல்த் செக்கப் பார்த்துட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க, பண்ணிக்கலாமா, எனக்கு பண்ணலாமா, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறமும் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர்த்துக்கு அந்த ஒரு கொஸ்டின் மார்க்கே பண்ணலாமாங்கிற கொஸ்டின் மார்க், எதுக்கு பண்ணுங்கிற கொஸ்டின் மார்க், பண்ணுனா அதோட பெனிஃபிட்டுங்கிற கொஸ்டின் மார்க், ப்ளஸ் பண்ணதுக்கப்புறமும் ஒரு நம்பிக்கையில்லா தன்மை. ஏன்னா பண்ணவங்களுக்கு சில பேர் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அப்புறம் எப்படின்னா ஹெல்த் செக்கப் பார்த்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ அதுக்கு உண்டான ஆன்சர் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஹெல்த் செக்கப் பண்ணலாமா அப்படிங்கிற முதல் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர், நம்ம ஊரில் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எல்லா ஊர்லேயும் எந்த நாட்டில் இருந்தாலும் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணணும். யார் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், எல்லோரும் பண்ணணும், இதுதான் ஆன்சர். யார் பண்ணணுங்கிறது, எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஹெல்த் செக்கப் பண்ணுறப்ப அந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது ஆபத்துகள் நமக்கு தெரியாமல் இருந்தால் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இவ்வளோ சிம்பிள், அந்த நேரத்தில். ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் வந்து பண்ணுறப்ப, ஸோ என்ன ஏஜில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்தியாவில் வந்து நமக்கு தெரியும், இந்தியா தான் உலகத்தோட மாரடைப்போட தலைநகரம், சர்க்கரையோட தலைநகரம். ஸோ அப்படின்னா இந்தியாவில் தான் நிறைய மாரடைப்பும் சர்க்கரையும் நடக்குது. மற்ற ஊரில் 50-60 வயசில் மாரடைப்பு வருதுனா, நம்ம ஊரில் 30-35 வயசில் நிறைய பேத்துக்கு மாரடைப்பு வருது. ஸோ நம்ம ஒருத்தர் சேவ் பண்ணால் கூட அது வந்து பெரிய ஒரு பெரிய செயல்னு வச்சுக்கோங்க. அதை காப்பாற்றுறதுங்கிறது ஒரு ஃபேமிலிக்கு வந்து அது ஒரு பெரிய நன்மை. ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்கு அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம எல்லோரும் அந்த ஹெல்த் செக்கப் பண்ணணும். நம்ம 1000 ஒருத்தருக்கு தான் 35 வயசில் ஹார்ட் அட்டாக் வருது, அந்த 1000 பேரும் பண்ணால் தான் அந்த ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியும் ஃபஸ்ட் ப்ளேஸ். ஸோ எல்லாத்தையும் முன்னாடியே கண்டுபிடிச்சிட முடியுமா, டெஃபினட்டாக ஷியூராக தெரியுமா அப்படின்னா, நம்ம அந்த கண்டுபிடிக்கிறதோட பர்பஸே வந்து யாருமே டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஒருத்தரை யாராவது இன்சூரன்ஸ் போகிறப்ப திடீர்னு பார்த்தா சக்கரை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வருவாங்க, இன்சூரன்ஸ் போகிறப்ப ப்ரெஷர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வருவாங்க, இல்லை காய்ச்சல் அடிக்குதுன்னு டாக்டர்கிட்ட போய் பார்க்குறப்ப அப்போ தற்செயலாக ப்ரெஷர் பார்த்துருப்பாங்க, பார்த்தா கூட இருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க. அது எல்லாமே பெரும்பாலான வியாதிகள்லாம் சைலண்ட் வியாதி தான். அதாவது ஒரு சைலண்ட்டாகவே எந்த விதமான இதுவும் இல்லாமையே வந்து வியாதியை தண்ணி அது அது முத்துற வரைக்கும் ஒன்றுமே தெரியாமல் பெருசானதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நம்ம இந்த பீரியாடு ஹெல்த் செக்கப்பில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ யாருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்துக்கும் பண்ணுங்கிற ஆன்சர் சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண்ணும் அப்படின்னா செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து நடக்காமல் மெதுவாக உட்காந்துட்டு, இப்போ இந்த ஐடி ஃபீல்டில் உட்காந்துருக்காங்க, இப்போ எங்களை மாதிரி டாக்டர் சும்மா நிறைய நேரம் உட்காந்துட்டே இருக்கோம், இப்போ அது மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சுறுசுறுப்பு இல்லாத இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது தேவை. ஏன்னா நமக்கு தெரியாமல் ப்ரெஷரோ சுகரோ கொலஸ்ட்ராலோ கூடி வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் பாதிப்புகள் வர்றப்ப நமக்கு வந்து அது பெரிய வீரியமாக தெரியும். அந்த தவிர்க்கிறதுக்கு அதை பண்ணணும். எந்த ஏஜ்லேருந்து ஆரம்பிக்கலான்னு கேட்டிங்கன்னா 30 வயசுலேருந்து ஆரம்பிக்கிறது தாங்க பெஸ்ட். ஏன்னா நம்ம இதில் சின்ன வயசுலேயே இருக்கிறனால 30 வயசுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அது இப்போ எஸ்பெஷலி பரம்பரையில் அப்பா அம்மாவுக்கு மாரடைப்பு இருக்குன்னா பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அந்த வயசில் ஆரம்பிச்சுக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய சக்கரை, ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டா அதை ஆரம்பத்துலேயே வந்து லைஃப் ஸ்டைல் மூலியமாகவோ இல்லை உடற்பயிற்சி இல்லை டயட் மூலியமாகவோ நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டோன்னா பெரும்பாலான இடத்துல மாத்திரை இல்லாமையே தள்ளி போட்டுக்கிட்டே வரலாம். ஒரு இருக்குங்கிற அவேர்னஸ் வந்துச்சுன்னா நம்ம ஒரு உஷாராக ஒரு 5-10 வருஷம் கூட மாத்திரை இல்லாமல் ஓட்டக்கூடிய வாய்ப்புகள் ஹெல்த் செக்கப் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஸோ அதையும் தாண்டி இருந்ததுன்னா அதுக்கேண்டே ட்ரீட்மெண்ட்டை நம்ம தொடங்கி ஏர்லியராக தொடங்கி காம்ப்ளிகேஷன் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஸோ காம்ப்ளிகேஷனுங்கிறது வந்து ஹார்ட் அட்டாக்கோ கிட்னி ஃபெயிலியரோ ஸ்ட்ரோக்கோ இது மாதிரி வராமல் தடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நமக்கு எப்பயுமே நல்லாயிருக்கும். ஸோ ஹெல்த் செக்கப்ங்கிறது பண்ணுறதுங்கிறது பண்ணிட்டேன், 30 வயசில் ஒரு தடவை பண்ணுறோம், எனக்கு எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னா 3 வருஷம் கழிச்சு பண்ணலாம். 40 வயசு வரைக்கும் 3 வருஷத்துக்கு ஒருத்தர், 40 வயசுக்கு மேலே 2 வருஷத்துக்கு ஒருத்தர், 50 வயசுக்கு மேலே 1 வருஷம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சர் வச்சுக்கோங்க. இதில் ஏதாலும் கோளாறு இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த டாக்டருக்கு ஏற்ற மாதிரி வருஷம் வருஷம் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது வந்து ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் டிசைட் பண்ணக்கூடிய விஷயம். பட் எதுவுமே இல்லைன்னா இந்த இதுதான், 30-40 3 வருஷத்துக்கு ஒருத்தர், 40-50 2 வருஷத்துக்கு ஒருத்தர், 50 மேலே வருஷம் வருஷம் இது ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏதாவது கோளாறுகள் இருந்து ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கலாம். கோளாறுகள் என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ஜென்ரலாக ஹெல்த் செக்கப்னால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சக்கரை இருக்கான்னு பார்ப்போம், கிட்னி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம், அப்புறம் மற்ற ஜென்ரல் கண்டிஷன், ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது, உடம்புல இருக்க உப்பு சத்துலாம் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் ஜென்ரலாக பார்க்குறது.
இதை ஸ்பெஷலாக பார்க்கணுன்னா இந்த இசிஜி எடுப்போம், எக்ஸ்ரே எடுப்போம், எக்கோ பண்ணுவோம், சில பேர் ட்ரெட்மில் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெஷலாக பார்க்கக்கூடியது. சில பேருக்கு வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் சொல்லுவோம், ஈரல் எப்படி இருக்குது அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ஜென்ரல் ஹெல்த் செக்கப்பில் வரக்கூடிய, பெரும்பாலான சமயத்தில் வரக்கூடிய டெஸ்ட். இதில் ஏதாவது கோளாறு இருந்தால் அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த டைரெக்ஷனில் போகணுங்கிறத பார்ப்போம். இப்போ நான் கார்டியாலஜினால் ஹார்ட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போ வந்து நான் இசிஜி எடுத்துட்டேன், எக்கோ பண்ணிட்டேன், ட்ரெட்மில் பண்ணிட்டேன். ஸோ நம்ம 100% ஷுர், எனக்கு கேரண்டி அடுத்த 3 வருஷத்துக்கு ஒன்றும் வராதா? கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து அந்த நேரத்தில் நமக்கு ஒன்றுமில்லை என்பது மட்டும்தான் நமக்கோட அறிகுறியை தவிர, நமக்கு வந்து அந்த நேரத்தில் இனிமேல் நமக்கு வராதுங்கிற கேரண்டிலாம் நம்ம கடவுள் தான் கொடுக்க முடியும், நம்ம யாரும் கொடுக்க முடியாது. ஸோ இது வராமல் இருக்கிறதுக்கு உண்டான வழிமுறை. ஸோ இதில் நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் நம்ம எஜுகேட் பண்ணுறது நம்ம அதுக்குண்டான பேசிக் டெஸ்ட்டு தானே தவிர, இது வராமல் இருக்கிறதுக்கு உண்டான கேரண்டி டெஸ்ட்டு கிடையாது. ஹெல்த் செக்கப் பண்ணிவிட்டு அடுத்த நாள் மாரடைப்போடு என்கிட்ட அட்மிட் ஆகியிருக்கவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அதுக்கு ஹெல்த் செக்கப் பண்ணியாச்சு நமக்கு ஒன்றுமே வரவே அப்படி கிடையவே கிடையாது, அப்படி எடுக்கவே எடுத்துக்காதீங்க. ஹெல்த் செக்கப்ங்கிறது வந்து நம்ம அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான டெஸ்ட் மட்டும்தான். ஸோ இதில் தவறுகளோ இல்லை அப்நார்மல் டெஸ்ட் இருந்ததுன்னா அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்குறது. அதனால் உங்களுக்கு எதிர்காலத்தில் காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை தவிர வேறு எந்த அடிஷ்னல் பெனிஃபிட்டும் இதில் கிடையாது. பட் இது கண்டிப்பாக செலவு பண்ணி எல்லா ஆஸ்பத்திரிலையும் இவ்வளோ அதிகமாக செலவு, 3000ங்கிறாங்க, 4000ங்கிறாங்க, 5000ங்க, இப்போல்லாம் 6000 7000லாம் ஆகிப்போச்சு, இவ்வளோ செலவு பண்ணி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு அடுத்த க்வெஸ்சன், கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இதை பண்ணி ப்ரிவென்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம், உடம்புல இருக்க கஷ்டத்தை குறைக்கலாம், அட்மிட் ஆகிறப்போ லட்சக்கணக்காக ஆகக்கூடிய செலவுகளை குறைக்கலாம். நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். முக்கியமான விஷயம், ஒருத்தர் வந்து இன்கெப்பாசிட்டி, அதாவது அவங்க உடல்நிலை இது வந்து அவங்களால் வேலை செய்ய முடியல அப்படின்னா அவங்களோட வருமானம் போயிடுச்சுன்னா குடும்பத்தோடைய வருமானமும் போகும், செலவுகளும் கூடும், அப்போ வந்து தாங்க முடியாமல் குடும்பம் கஷ்டப்படும், குழந்தைங்களோட கல்வி கஷ்டப்படும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்து ஒரு சிம்பிள் டெஸ்ட்டு ஹெல்த் செக்அப்ங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து செலவு கிடையாது, ஆக்சுவலாக இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், உங்கள் ஹெல்த்துக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எதிர்காலத்தில் ப்ராப்ளம், அல்டிமேட்லி நீ வந்து எய்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட், எந்த ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரைமரி ப்ரிவென்ஷன் சொல்லுவோம், அதாவது வருமுன் காப்போம் மட்டும்தான் நமக்கு ட்ரீட்மெண்ட்டை வழியே. வந்த பிறகு வந்து எங்களோட ஸ்கில்ஸ் நிறையா இருக்கும், பட் அது வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது. வந்த பிறகு வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு வாழை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க மாதிரி தான். ஸோ அது வந்து தலையை விட்டு வாழை தொங்கினா நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கேட்டால் கிடையாது. ப்ரைமரி ப்ரிவென்ஷன், அதாவது வருமுன் காப்போம் உண்டான வழிமுறைகள் தான் ஹெல்த் செக்அப். வராத பாதுகாத்து நல்லபடியாக இருக்குது, ஹெல்த்தியாக இருந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனோட நல்லபடியாக இருக்கிறது தான் ட்ரீட்மெண்ட்டோட வெற்றியே. இப்போ உங்களுக்கு ஹெல்த் செக்அப் பற்றி புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ஹெல்த் செக்அப் வந்து உங்களுக்கு பிடித்த இடத்தில் நல்லபடியாக செஞ்சுக்கிறது தான் எப்பயுமே நல்லது. உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் காவேரி ஹாஸ்பிட்டல் ஹார்ட் சிட்டியில் இருக்கேன், எப்போ வேணாலும் என்னை வந்து அணுகி கேட்கலாம். தேங்க்யூ வெரி மச்.